வெல்கம் கைஸ். இப்போ நம்ம லெமன் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரைஸில் ஆட் பண்ணுற ஒவ்வொரு பொருளும் முக்கியமானது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வடித்த சாதத்தை ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அதில் ரெண்டு லெமன் புளிஞ்சி விதை இல்லாமல் நல்லா புழிஞ்சிக்கணும். அதை ஃபுல்லாக நல்லா சுற்றி கிளறி விட்டுக்கணும். எல்லாமே எல்லா சாதத்துலேயும் படுற மாதிரி நல்லா கிளறணும். நான் 3 கப் அரிசிக்கு 2 லெமன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு புளிப்பு வேணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா லெமன் சேர்த்துக்கலாம். ஒரு பானால் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள், நல்லா பொரியட்டும். அப்புறமா மிளகா போட்டுக்கோங்க. அப்புறம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் கறியாப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இதை எண்ணெயில் நல்லா வதக்கினா தான் டேஸ்ட் நல்லா கிடைக்கும். அப்புறம் உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு. இந்த உப்பை நீங்கள் மிளகா சேர்த்ததுக்கு அப்புறமும் போடலாம், இல்லைனா கறிவேப்பிலை கொத்தமல்லியிலையும் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் இதில் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. எண்ணெயிலேயே நல்லா சேர்த்துக்கோங்க. இதுதான் சாதத்துக்கு கலர் கொடுக்கும். அதுக்குன்னு நிறைய போடுறாதீங்க, ஏன்னா அப்புறம் நிறைய ஸ்மெல் வந்துடும் சாதத்தில், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இப்போ நான் சாதத்தை சேர்த்துக்கோங்க. சாதம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா எல்லாத்துலேயுமே படுற மாதிரி ஈவனாக வணக்கி விடணும். வணக்கிறதுல தான் இருக்குது முக்கியமான விஷயம். வணக்கக்குள்ளே சிம்மில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் தீயாமல் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நல்லா நிறைய நேரம் வணக்கணும், ஏன்னா அப்போ தான் ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ பார்த்தீங்களா கலர் சேஞ்ச் ஆகுது, இப்படிதான் சேஞ்ச் ஆகிட்டே வரும். நல்லா கிளறி விட்டால் தான் அங்கங்கே உப்பு கரிக்காமல் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ சுவையான லெமன் ரைஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு சாதத்தோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.